ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சீன் தமிழ் கேமிங். எந்த வழியாக என்ன பண்ணிருப்போம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து கிரிக்கெட் கேம் பற்றி போட்டிருந்தீங்களா ப்ரோ? அது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு வந்து ரொம்ப லேக் அடிக்குது. அது மாதிரி ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ஆக்குப்பை பண்ணிக்குது. ஃபோன் வேறு 2GB ரேம் ஃபோன் தான். அதனால் இதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் பண்ணுங்க ப்ரோ. எதனா ஒரு மீடியமான கிராஃபிக்ஸ், ஏன்னா லோ எண்ட் டிவைஸ்க்காக உள்ள கேம்ஸ் பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வழியில் நம்ம என்ன பார்ப்போம்னா, ஒரு சூப்பரான லோ எண்ட் டிவைஸ்க்காக உள்ள டாப் 5 கிரிக்கெட் கேம் பற்றி தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம். இந்த வழியை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, சும்மா இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மறக்காம வந்து பார்ப்பீங்க. வாங்க நம்ம ஸ்டேட்டா வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 5th என்ன கேம் பார்க்க போகிறோம்னா, வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இந்த கேம் பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, வெறும் 19 MB தான் இந்த கேமு. இந்த கேமோட ஸ்பெக், அதாவது ஒரு மினிமம் எந்த ஃபோன்லேருந்து விளாட்லான்னு பார்த்தீங்கன்னா, 512 MB ரேம் ஃபோன்லேருந்து விளாட்லான்னு சொல்கிறாங்க. அதாவது 1GB இருக்கும்ல அந்த 512. ஆனால் அந்த 512 MB ரேம் ஃபோன்லாம் யாரா வச்சுருப்பாங்களான்னு தெரியல இப்போ. ஆனால் அதுலேருந்து விளாட்லான்னு சொல்கிறாங்க, மினிமம் அந்த ஃபோன்லேருந்து விளாட்லாம். அதாவது நீங்கள் ரொம்ப ஹேங் ஆகும், இந்த ஃபோனு ரொம்ப லேக் ஆகும் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா, அந்த கிரிக்கெட் கேம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இந்த கேம் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் 19 MB தான் வரும். உண்மையிலே நல்லாயிருக்கும். ஆனால் கிராஃபிக்ஸ் வந்து 2D கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா கேமுமே கிராஃபிக்ஸ் வந்து லோவாக தான் இருக்கும். ஏன்னா லோ எண்ட் டிவைஸ்க்காக உள்ள கேம் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதனால் இந்த கேம் வந்து 2D கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கும் மற்ற கேம் கம்பேர் பண்ணும்போது. அதனால் நல்லா தான் இருக்கும். இந்த நிறைய மோடு இருக்குது இதில். இது மாதிரி T20 வேர்ல்டு கப்பு, இது மாதிரி ஏசியா கப்பு நிறைய வச்சு விளாட்லாம். நீங்கள் நல்லா தான் இருக்கும், மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 4th என்ன கேம் பார்க்க போனால், T20 கிரிக்கெட் சாம்பியன் 3D. இந்த கேம் பற்றி சொல்லணும்னா, ஒரு நல்ல கேம்னே சொல்லலாம், ஒரு சூப்பராக இருக்கும். இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வந்து மீடியம் லெவலால் கிராஃபிக்ஸே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதில் ஷார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். எனக்கு பிடிக்காதது ஏன் இந்த கேம் நான் 4th வச்சுருக்கேன்னா, இந்த ஷார்ட்ஸ்லாம் நான் புஷ்ஷு தான் கொடுக்குறேன், ஆனால் இது வந்து 6 பிறக்குது. நம்ம எப்படி தட்டினாலும் 6 போகுது, அதை மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நான் புஷ்ஷு இப்படி வைக்கிறேன், அது வந்து அப்படியே 6 பறக்குது. அந்த மாதிரிலாம் ஒரு அன்ரியலாக இருக்குது இந்த கேமில் இந்த ஷார்ட்ஸ்லாம். அதாவது ஒரு லாஃப்ட் கொடுத்து அடித்தா பரவாயில்ல, ஒரு புஷ் கொடுத்து அடிக்கிறதுக்கே ஒரு 6 பறக்கிற மாதிரி கொடுத்துருந்தா அது வந்து ரியலாக இல்லைல்ல. அதனால் எனக்கு வந்து இந்த கேமில் ஒரு ட்ராபேக், அதுதான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி கிராஃபிக்ஸ் வந்து ஒரு நல்லா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதிலேயே நிறைய மோட்ஸ் இருக்குது. இந்தியா எப்படி வேணால் நீங்கள் டீம் நீங்களே சூஸ் பண்ணி எப்படி வேணால் ஆளலாம். அனிமேஷன் அது மாதிரி எல்லாமே நல்லா பக்காவாக கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஞ்சுக்கு, இந்த லோ எண்ட் டிவைஸ் ரேஞ்சுக்கு இது நல்லாவே இருக்கும். ஒரு 2GB ரேம் ஃபோன்லாம் வச்சுருந்தீங்கன்னா இதை மஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேம் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். அதே மாதிரி ஐபிஎல்லும் இருக்குது, அதே மாதிரி நிறைய மோடு இருக்குது, நீங்களே செக் பண்ணி பாருங்கள், நிறையவே நல்லா தான் இருக்கும். அந்த ஷார்ட் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். மற்றபடி இந்த கேமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம 3rd என்ன கேம் பார்க்க போகிறோம்னா, WCC லைட். இந்த கேம் வந்து ஒரு சூப்பரான கேமுங்க. இது கிராஃபிக்ஸ் வைஸ், மெக்கானிசம் வைஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்ஸ் உண்மையிலே ரியலாக இருக்கும். அது மாதிரி பவுலிங்கும் நீங்கள் ஈஸியாக போடலாம். எனக்கு ஷார்ட்ஸில் என்ன பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம அவ்வளோ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது விளாட்றது. அதாவது ரியல் கிரிக்கெட் அளவுக்கு எனக்கு ஃபீல் தரல, நான் போன வீடியோ தந்திருப்பேன். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது எனக்கு. அதனால தான் இந்த கேமை நான் 3rd வச்சுருக்கேன். உண்மையில் நல்லாயிருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து WCC ஃபேனாக இருப்பீங்க கண்டிப்பாக. இந்த கேமில் கமெண்ட்ரி கிடையாது, முக்கியமாக சொல்லப்போனால் அது ஒரு ட்ராபேக் இந்த கேமில். இந்த கேமோட சைஸ் கரெக்டாக 50 MB வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 1GB ஃபோனுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்மூத்தாக விளாட்லாம். 1GB ரேம் ஃபோன்லேயும் நீங்கள் விளாட்லாம். 2GB ரேம் ஃபோனில் விளாட்னீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல கேம் ப்ளே தரலாம். இந்த கேமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம 2nd என்ன கேம் பார்க்க போனால், WCC 1. இந்த கேம் பற்றி சொல்லணுன்னா, கிராஃபிக்ஸ் வந்து உண்மையிலே சூப்பராக கொடுத்துப்பாங்க. ஒரு மீடியம் லெவலான கிராஃபிக்ஸ் இருக்கும். இதோட மெக்கானிசம் எல்லாமே அப்படியே இந்த WCC லைட்டு பார்த்தோம்ல அதே மாதிரியே இருக்கும். ஏன்னா இந்த WCC 1 லைட்டர் வெர்ஷன் தான் WCC லைட்டு. அதனால தான் இந்த கேமை நான் 2nd வச்சுருக்கேன். உண்மையிலே இது கொஞ்சம் பழைய கேம் இது. அந்த லைட்டர் வெர்ஷன் இப்போ ஒரு 4 முன்னாடி வந்து, இது வந்து ஒரு 10 கிட்ட ஆகிட்டு. உண்மையில் நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு கேமே ஒரே மாதிரியாதான் இருக்கும். இந்த கான்செப்ட் அதேமாதிரி இந்த மெக்கானிசம், கிராஃபிக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டர் வெர்ஷனோட கேம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும் கிராஃபிக்ஸு. ரெண்டு கேமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். நீங்கள் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி விளாட்லாம். உங்களுக்கு வந்து ஒரு 50 MB கிட்ட தான் நீங்கள் வந்து
கேமுக்கு நெட்டு செலவு பண்ண முடியும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதை விட அதிகமாக பண்ண முடியுமா இந்த கேமை சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கேமை நீங்கள் சூஸ் பண்ணி விளையாடிக்கலாம். இந்த கேமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் என்ன கேம் பார்க்க போனால் ரியல் கிரிக்கெட் கோ. இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க, உண்மையில் நல்லாயிருக்கும். இந்த கேமோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ரியல் கிரிக்கெட் 20 இருக்குல்ல, 20 அதோட மெக்கானிசம் அப்படியே இந்த கேமில் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்துலேயும் ஒரே மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரே ஆங்கிளை வச்சு ஷாட் அடிச்சிங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி கமெண்ட்ரியும் அதில் இருக்கிறது தான் இதுலேயும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. உண்மையில் நல்லாயிருக்கும் மெக்கானிசம் எல்லாமே. நீங்கள் ரியல் கிரிக்கெட் 20 விளாட்ற ஃபீல் இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சமாச்சு கொடுக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு 50 MB என்னென்ன தர முடியும் எல்லாமே தந்திருப்பாங்க. ஏசியா கப்பு, வேர்ல்டு கப்பு, T20 வேர்ல்டு கப்பு, இன்னும் நிறைய இருக்குது. எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உண்மையில் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நெட்டு தேவையில்லை இந்த கேமுக்கு. அதே மாதிரி இதை விளையாடுறதுக்கு வந்து ஒரு 512 MB ரேம் ஃபோன் இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. மினிமம் அந்த ஃபோன்லேயே விளாட்லான்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு கேம் சொன்னாலும் அதே மாதிரி இதுலேயும் அது மாதிரி விளாட்லாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு 2 GB ரேம் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் கேம் ப்ளே. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த கேம், நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகிடுவீங்க இந்த கேம் விளாடும்போது. ஒரு ரியல் கிரிக்கெட் 20 ஃபீல் வந்து இதில் தருதில்ல, உண்மையில் நல்லாயிருக்கும். ஒரு 50 MB உண்மையில் கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கேமை. இந்த கேமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மிச்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மறக்காமல் வந்து பார்ப்பீங்க. ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பை, டாடா, சி யூ.